விண்ணஸ் கிளாஸ் ரூம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு தேர்வுக்கும் பயனுள்ள வகையில் நம்ம நடந்து முடிந்த பேப்பர் ஒன்னுக்கு வந்து சைக்காலஜிக்கு வந்து ஃபைனல் கே ஆன்சர் படி என்ன ஆன்சர் அப்படின்றத பார்க்க போகிறோம் ரைட்டா. ஸோ டென்டிடி கியூ வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் வந்து நிறைய மிஸ்டேக் கரெக்ஷன்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு ரிசல்ட்டை வெளியிட்டாங்க. ரிசல்ட்டை வெளியிடும் பொழுது ஃபைனல் கே ஆன்சரும் விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஃபைனல் கே ஆன்சர் படி சைக்காலஜிக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, வரக்கூடிய பேப்பர் டூக்கும் சரி, இல்லை அல்லது அடுத்த வருடம் அல்லது அதுக்கு அடுத்த வருடம் வரக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 14ஆம் தேதி அக்டோபர் முதல் 19ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட் வீதம், ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 30 இருக்கும் இல்லையா. சோ ஒட்டுமொத்தமா சொல்லணும் அப்படின்னா 360 கேள்வி இருக்கு. இந்த 360 கேள்விகளுக்கும் ஃபைனல் கே ஆன்சர் படி என்ன ஆன்சர் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் பேப்பர் டூக்கு படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் ஒன்னுக்கும் பேப்பர் டூக்கும் எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு தோராயமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 50% வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் பேப்பர் டூக்கு படிக்கிறீங்க அப்படின்னா பேப்பர் ஒன்றில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன ஃபைனல் கே ஆன்சர் படி ஆன்சர் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வரக்கூடிய பேப்பர் டூ எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணிக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண முடியுமா பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன்லாம் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோ, அப்போ தான் வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு பயனுள்ள வகையில் நம்ம வந்து போடக்கூடிய வீடியோக்கெலாம் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள். கண்டிப்பாக அதில் இருக்க வீடியோக்கள் வந்து பேப்பர் டூக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. சரி, நம்ம 100 வீடியோவில் 100 கேள்விகள் பார்க்கலாம். ஏன்னா 360 கேள்விகளும் ஒரே நாளில் நம்ம வந்து பார்க்க முடியாது, வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடுறோம். ஸோ ஒரு 100 கேள்விகள் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு 4 நாளில் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வியை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் நடந்திருக்கு, காலையில் 9 to 12 போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 கேள்விகள் வந்து தவறாக இருக்குது. ஃபைனல் கே ஆன்சரில் 17, 18, 22, 23 இந்த 4 கேள்வி வந்து தவறாக சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒவ்வொரு கேள்விக்கான ஆன்சர் சொல்கிறேன். அந்த மிஸ்டேக் வரும்போது அந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத உங்களுக்கு வந்து சரியாக சொல்லிடுறேன். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் 4 கேள்வி வந்து தவறாக இருக்குது. ஓகேவா. சரி, ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். கடவுள் எனப்படுவது எவ்வகை பொதுமை கருத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பார்க்கலாம். புலப்படாத கருத்து, இளைய கருத்து, இணைப்பு கருத்து, சிக்கலான கருத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து புலப்படாத கருத்து என்பது சரி. ஸோ ஃபைனல் கீ ஆன்சரும் சரி, டென்டேட்டிக் ரெண்டுத்துலையும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, புலப்படாத கருத்து. ஓகேவா. ரெண்டாவது கேள்வி பாருங்கள். உடல் மற்றும் உளவியல் சார்ந்த விளக்கங்கள் மற்றும் புரிதல்கள் உருவாகும் பருவம் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிசு பருவம், பள்ளி பருவம், குமரப்பருவம், முதுமை பருவம் கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான விடை என்ன அப்படின்னா பள்ளி பருவம். பள்ளி பருவத்தில் தான் உடல் மற்றும் உளவியல் சார்ந்த விளக்கங்கள் மற்றும் புரிதல்கள் உருவாகக்கூடிய ஒரு பருவம் ரைட்டா. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து சரிதான். மூணாவது கேள்வி பாருங்கள். எந்த அணுகுமுறையானது கற்றல் செயல்பாட்டில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு முக்கியமானது என வலியுறுத்துகிறது பண்ணுறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். அறிதல், அறிவு உருவாக்க அணுகுமுறை, சமூக கட்டமைப்பு முறை, நடத்தைசார் கொள்கை, அறிவு உருவாக்க அணுகுமுறைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காங்கனேட்டிவ் அந்த கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதாவது அறிதல், அறிவு உருவாக்க அணுகுமுறை. ஸோ இதுதான் வந்து சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சரியாக தான் இருக்குது. நாலாவது கேள்வி பாருங்கள். மன அமைப்பை ஸ்கீமா என்று கூறியவர் யாருன்றாங்க, பியாஜோ, ஸ்கின்னர், பாவ்லோ, தாண்டைகன் கொடுத்துருக்காங்க. ஸோ மன அமைப்பை வந்து ஸ்கீமா என்று கூறியவர் யார், பியாஜோ. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்து அஞ்சாவது கேள்வி பாருங்கள். வயது வந்தவர்கள் கிரிக்கெட் விளையாட்டை தொலைக்காட்சியில் பார்த்து இன்பம் பெறுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செயல்களின் தொகுப்பு, ஒருங்கமைத்தல், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இணங்குதல், பொருத்துதல் இருக்குது. சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செயல்களின் தொகுப்பு அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி ரைட்டா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சரியாக தான் இருக்குது. ஆறாவது கேள்வி பாருங்கள். இணைப்பு கோட்பாட்டை டேஸ் எனவும் அழைக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஆக்க நிலையுறுத்தல், செயல்பாடு ஆக்க நிலையுறுத்தல், முயன்று தவறி கற்றல், சமூக கற்றல்னு கொடுத்துருக்காங்க. இணைப்பு கோட்பாட்டை டேஸ் எனவும் அழைக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு சொல்லுவோம், முயன்று தவறி கற்றல் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி ரைட்டா. ஏழாவது கேள்வி பாருங்கள். கையாளும் திறன், புதுமை கருத்துருவாக்கத்திற்கு தேவையானவை எவைன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஒருங்கமைத்தல், மீளுடிவமைத்தல், மீட்டுக்குணர்தல், மீட்டுக்குணர்தல், ஏற்றுக்குழுதல், மீண்டும் மீண்டும் கற்றல், ஒருங்கமைத்தல், இணங்குதல், தன்மைப்படுதல், ஒருங்கமைத்தல், மீள் வடிவமைத்தல், அறிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், அதுதான் சரியாக இருக்குது. ஒருங்கமைத்தல், மீள் வடிவமைத்தல், மீட்டுக்குணர்தல் அப்படின்றதான் வந்து சரி ரைட்டா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. எட்டாவது கேள்வி வந்து பியாஜோவின் கருத்துப்படி செயல்பாட்டுக்கு முந்தைய பருவ குழந்தைகளின் நிலை என்னன்றாங்க. தன்மயமாதல் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். செகண்டு சமூக நெகிழ்வான சிக்கலானதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சரியான விட என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்மயமாதல் அப்படின்றதான் சரி. டிஆர்பியோட ஃபைனல் கே ஆன்சர் படி தன்மயமாதல் அப்படின்றதான் சரி ரைட்டா. ஸோ எல்லாமே நம்ம ஃபைனல் கே ஆன்சர் படி தான் பார்க்குறோம்.
இலக்கமான நுண்ணறிவின் சிறப்பு காரணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் ஆஃப் ஃப்ளூட் இன்டெலிஜென்ட் ஈஸ்ன்னு போட்டு சொற்களஞ்சி அறிவு, நினைவு இடைவேளை, தொடர்ச்சியான பகுத்தறிவு, எண்ணியல் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான விடை என்னன்னா சி ஆப்ஷன், சீக்வன்ஷனல் ரீசனிங், அதாவது தொடர்ச்சியான பகுத்தறிவு என்பது தான். ஸோ அதுக்கு வந்து சரியான விடை. ஸோ சி ஆப்ஷன் வந்து சரியாக தான் இருக்குது. பத்தாவது கேள்வி பாருங்க, நீளம் அல்லது எடை போன்ற அளவு பரிமாணத்துடன் பொருட்களை வரிசைப்படுத்தும் திறன்றாங்க. நீளம் அல்லது எடை போன்ற அளவு பரிமாணத்தை வந்து பொருட்களை வரிசைப்படுத்துகிறோம் இல்லையா, ஸோ அது என்ன திறன் ஸ்கில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்தும் திறன், இடைநிலை அனுமானம், குழு அமைத்தல், பாதுகாத்தல் இருக்குது. ஸோ இதுவே வரிசைப்படுத்தும் திறன்னாலே வரிசைப்படுத்தும் திறன் தான். ஸோ கேள்விலே பதில் இருக்குது. ஸோ சிரியேஷன் அப்படின்றதா இதுக்கு வந்து சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்தது, குழு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார், அதாவது குரூப் ஃபேக்டர் தியரி இஸ் ப்ரொஃபவுண்ட் பை அப்படின்றாங்க. குரூப் ஃபேக்டர் தியரி கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. குழு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார், ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம். ஸ்பியர்மேன், ஆல்பர்ட் பீனே, தர்ஸ்டன், கார்ட்னர் அப்படின்றாங்க. சரியானுடைய என்னென்னா தர்ஸ்டன் என்பதே இது கொஞ்சம் சரி. பன்னெண்டாவது கேள்வி பாருங்கள், குழந்தைகள் நட்பு கொள்ளும் போது இந்த நபர்களை முன்மாதிரியாக வைத்துக் கொள்வதில்லை அப்படின்றாங்க. ஸோ எந்த மனிதர்களை முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளவில்லை அப்படின்றதா இப்போ கேள்வி. பெற்றோர், ஆசிரியர்கள், நண்பர்கள், புதியவர்கள் அப்படின்றாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நட்பு வச்சுக்கிறாங்கன்னா அவங்க பெற்றோரோட கேரக்டர் மாதிரியோ இல்லை ஆசிரியர்கள் கேரக்டர் மாதிரி, நண்பர்கள் கேரக்டர் மாதிரி தான் வச்சுப்பாங்க. ஆனால் புதியவர்கள் வச்சுப்பாங்களா, வச்சுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து புதியவர்கள் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. ஸோ கடைசி ஆப்ஷன் வந்து சரியாக தான் இருக்குது. ஸோ அடுத்தது பதிமூணாவது கேள்வி, பிந்தைய குழந்தை பருவம் ஒப்பீட்டளவில் மன வெளிச்சி சீரான காலகட்டம் ஆகும், இதற்கு காரணம் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் பார்க்கலாம், செய்து முடிக்க வேண்டிய செயல்பாடுகள் இல்லாததுன்னு போட்டிருக்குங்க. விளையாட்டுகள் உடனடி வடிகாலாக அமைகிறதுன்றாங்க. அதிக மனமுறிவு ஏற்படுகிறது, அப்புறம் லெஸ் ஸ்கில்ஸ் அப்படின்னு போட்டிருக்குங்க. சரியானுடைய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டுகள் உடனடி வடிகாலாக அமைகிறது, கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ப்ராவைடிய ரெடி அவுட்லெட் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரியான விடை. ஸோ பி ஆப்ஷன் வந்து சரியாக தான் இருக்குது. ஸோ அடுத்து பதினாலாவது கேள்வி, நுண்ணறிவு செயல்பாட்டின் வெளிப்பாடு, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் இதை பொறுத்தது அப்படின்றாங்க. கட்டுப்படுத்தப்பட்ட சுற்றுச்சூழல், எந்த புற காரணிகளும் இல்லை, சிறப்பான மற்றும் சரியான சுற்றுச்சூழல், ஏதாவது ஒரு சுற்றுச்சூழல்னு சொல்கிறாங்க ரைட்டா. ஸோ இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா சிறப்பான மற்றும் சரியான சுற்றுச்சூழல். என்னதுக்கு, நுண்ணறிவு செயல்பாட்டின் வெளிப்பாடு, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் இதை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்றதான் இதுக்கு சரி. ஸோ வந்து சி ஆப்ஷன் வந்து சரியாக தான் இருக்குது. பதினைஞ்சாவது கேள்வி பாருங்க, வாழ்வில் தோல்வியுறும் குழந்தைகள் அச்சுறுத்தும் பெரியவர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சில உத்திகளை கையாளும், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எவை தோல்வியின் அடையாளம் இல்லை அப்படின்றாங்க ரைட்டா. தோல்வியின் அடையாளம் கேட்கல, அடையாளம் இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பாருங்க, அருகாமையில் உள்ள பெரியவர்களை பார்த்து கொண்டே இருப்பது, பதற்றத்துடன் அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் நோக்குவது, தங்களை கவனிப்பவரை பார்த்து அபூர்வமாக புன்னகைப்பவர், அதீத உடல் வளர்ச்சி வெளிப்படும் அப்படின்றாங்க. ஸோ சரியான விட என்னன்னா பதினஞ்சாவது கேள்விக்கு, அதீத உடல் வளர்ச்சி வெளிப்படும் அப்படின்றாங்க. ஸோ அதுதான் வந்து சரியா இருக்கும், அதாவது ஷோ ரேபிட் க்ரௌத் அப்படின்றாங்க. ஸோ டி ஆப்ஷன் வந்து சரியா இருக்க சொல்லி கொடுத்துருக்காங்க ரைட்டா. பதினாறாவது கேள்வி பார்க்கலாம், கீழ்கண்ட எந்த அறிதிறன் வளர்ச்சி நிலை தர்க்கமற்ற சிந்தனையுடன் தொடர்புடையதுன்றாங்க ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, செயலுக்கு முற்பட்ட நிலை. ஸோ அடுத்தது பி, புலனியக்க நிலை, பருப்பொரு நிலை, கருத்தியல் நிலை. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செயலுக்கு முற்பட்ட நிலைன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சரிதான் ரைட்டா. ரைட், இப்போ பதினாலாவது கேள்விக்கு வந்து தவறு இருக்குது. இது ஃபைனல் கே ஆன்சர் படி தவறு. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது டென்டேட்டி கியூ தான், நம்ம வந்து அந்த பிடிஎஃப் வந்து பார்க்குறோம் ரைட்டா. ரைட், பிறப்பு முதல் ஓராண்டு வரை அடிப்படை தேவைகளுக்காக பெற்றோரை சார்ந்து இருத்தலுடன் தொடர்புடைய நிலை எது அப்படின்னு தான் இப்போ கேள்வி கேட்டிருக்காங்க. டென்டேட்டி கியூ படி தான் தொடங்காற்றல் வெர்சஸ் குற்ற உணவுன்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஆனால் சரியான விடை என்னன்னா ஃபைனல் கே ஆன்சர் போய் பாருங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதுக்கு வந்து சரியான விடை வந்து சி கொடுத்துருக்காங்க. நம்பிக்கை வெர்சஸ் அவநம்பிக்கை அப்படின்றதா வந்து ஃபைனல் கே ஆன்சர் படி சரி ரைட்டா. ஸோ எந்த பார்த்துக்கோங்க, நோட் பண்ணுறேன் பாருங்க, ஹைலைட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த சி ஆப்ஷன் தான் ஃபைனல் கீயில் கொடுத்துருக்காங்க. ஆனால் டென்டேட்டி கியூவில் இதை கொடுத்துருக்காங்க, இது தவறு ரைட்டா. ஏ கிடையாது, பதினேழுக்கு சி ஆப்ஷன் தான் சரி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. அடுத்தது பதினெட்டு பார்க்கலாம். ஸோ பதினெட்டுக்கு வந்து தவறு இருக்கு. ராதா பறவைகளுக்கு உணவளிப்பதைக் கண்டு பிற குழந்தைகளும் பறவைகளுக்கு உணவளித்து மகிழ்கின்றனர். இதில் ராதாவினால் பிற குழந்தைகளிடம் ஏற்பட்ட மாற்றத்தின் மதிப்பை கீழ்கண்டவற்றிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் அப்படின்றாங்க ரைட்டா.
So option paranga tanmadippu samugamadippu arasil madippu aanmeegamadippu nu solli naal option irukke tentative key padi tanmadippu kuduthirukanga anal final key answer padi paathina idhukku b option da sari adhaadu oruthar paravikku unavu alikiraanga appadina so adha paatha naamla unavu alichirna adhu vandu samugamadippu social value appandradha idhukku vandu sari nu solli final key answer la kuduthirukanga so idhukku vandu paathinga appadina ungalku B option தான் சரி A வந்து தன் மதிப்பு பர்சனல் வேல்யூ கிடையாது சமூக அதாவது சோசியல் வேல்யூ சமூக மதிப்பு என்பதே இதுக்கு வந்து சரி பதினெட்டாவதுக்கும் மாத்திருக்கு ரைட்டா சரி அடுத்தது பத்தொன்பது பாருங்க பள்ளியில் சேர்ப்பதற்கு முன்பே எனது அக்காவின் மகன் ஒரு மருத்துவரை போல் நடந்து காட்டுகிறான் மற்றவர்களை நோயாளிகளாக பாவித்து மருந்து சீட்டு எழுதி கொடுத்து மருத்துவரை போல் ஆலோசனை கூறுகிறான் இவையெல்லாம் எதன் வெளிப்பாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேள்வியில் கேட்டிருக்காங்க ஸோ தர்க்க முறை சிந்தனைன்றாங்க அதாவது லாஜிக்கல் திங்கிங்கா அதுக்கப்புறம் காரண காரிய தர்க்க சிந்தனையா அல்லது குறியீட்டு சிந்தனையா இடைவெளி தர்க்க சிந்தனையான்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பத்தொன்பதாவதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறியீட்டு சிந்தனை அதாவது சிம்பாலிக் திங்கிங் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரியா இருக்கும் கேள்வி இன்னொரு டைம் படிக்கிற பாருங்க பள்ளியில் சேர்ப்பதற்கு முன்பே எனது அக்காவின் மகன் ஒரு மருத்துவரை போல் நடந்து காட்டுகிறான் மற்றவர்களை நோயாளியாக பாவித்து மருந்து சீட்டு எழுதி கொடுத்து மருத்துவரை போல் ஆலோசனை கூறுகிறான் இவையெல்லாம் எதன் வெளிப்பாடாக இருக்கும் அப்படின்னா சிம்பாலிக் திங்கிங் குறியீட்டு சிந்தனை அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி அடுத்தது புலன் உணர்ச்சி நியூரான்களையும் இயக்க நியூரான்களையும் இணைக்கும் நியூரான்கள் டேஷ் எனப்படும் அப்படின்றாங்க ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பாருங்க இணைப்பு நியூரான்கள் இயக்க நியூரான்கள் புலன் உணர்ச்சி நியூரான்கள் நியூரான்கள் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து ஃபைனல் கேள்வி ஆன்சராக கொடுத்துருக்காங்க ஸோ இன்டர் நியூரஸ் அதாவது இணைப்பு நியூரான்கள் ஏன் ஆப்ஷன்ஸ் வந்து சரியாக தான் இருக்குது அடுத்தது 21 கீழ்கண்டவற்றில் பிறந்த குழந்தையின் நரம்பு செல்லில் காணப்படாதது எதுன்றாங்க ரைட்டா ஆக்சான் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மயலின் சோமா டென்ட்ரைட் அப்படின்னு போட்டிருக்காங்க எது வந்து காணப்படாது அப்படின்னு தான் இப்போ கேள்வி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் பி ஆப்ஷன் இருக்கு இல்லையா மயலின் அது வந்து காணப்படாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 22வது கேள்வி பார்க்கலாம் ஸோ இது வந்து தவறான விடை அப்படின்னு சொல்லி ஃபைனல் கேள்வி கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் சரியான விடையை கண்டுபிடிக்கவும் நான் உணர்கிறேன் என்பது குழந்தைகளிடையே பொதுவாக காணப்படுகிறது அப்படின்றாங்க இது கூற்று கூற்று பி நான் உணர்கிறேன் என்பதை நாம் உணர்கிறோம் என்று மேம்படுத்துவதற்கு பள்ளி மற்றும் ஒப்பாறு குழுவின் பங்கு இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க கூற்று பியில் கொடுத்துருக்காங்க ஸோ டென்டி கீ படி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் பாருங்கள் டி கொடுத்துருக்காங்க அதாவது கூற்று பி வந்து சரின்னு போட்டிருக்காங்க ஏ வந்து தவறுன்னு போட்டிருக்காங்க இது வந்து டென்டி கியூ ரைட்டா 22வது கேள்விக்கு சரியான விடை என்னென்னா கூற்று ஏ சரி கூற்று ஏ சரி பி தான் தவறு ரைட்டா ஸோ பாருங்கள் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் இதுதான் சரி கூற்று ஏ சரி ரைட்டா பி தவறு அதாவது நான் உணர்கிறேன் என்பது குழந்தைகளிடையே பொதுவாக காணப்படும் அது சரிதான் பி வந்து நான் உணர்கிறேன் என்பதை நாம் உணர்கிறோம் என்று மேம்படுத்துவதற்கு பள்ளி மற்றும் ஒப்பார் குழுவில் பங்கு இல்லைன்றாங்க அப்போ வந்து அது தவறுன்னு போட்டாங்க ரைட்டா ஸோ அப்போ வந்து 22வதுக்கு ஃபைனல் ஆன்சர் படி ஏ ஆப்ஷன் தான் சரி ரைட்டா ஸோ அடுத்தது 23 தவறாக இருக்குது பார்க்கலாம் சமூக கூற்றுகள் முன்பொருவு குழந்தையின் மன வெளிச்சு செய்திகளுக்கு எளிதாக அப்பால் செயல்பட சமூக மேற்கோள்கள் உதவுகிறது இந்த அனுபவங்கள் குழந்தைகளுக்கு அதே நிலையில் மன வெளிச்சுகளை மெருகேற்றுவதற்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ இதில் வந்து பார்க்கலாம் ஸோ இதில் வந்து ஆப்ஷனே வந்து நோட் பண்ணாமல் இருக்குது 23ல் இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா சமூக வளர்ச்சின்னு போட்டிருக்காங்க டி ஆப்ஷன் வந்து சரி ரைட்டா ஸோ டி ஆப்ஷன் இருக்கு இல்லையா சமூக வளர்ச்சி அதாவது சோசியல் டெவலப்மெண்ட் அப்படின்றதான் 23வதுக்கு டி ஆன்சர் தான் ஃபைனல் கே ஆன்சரில் கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணுக்கு என்னது டி ரைட்டா இந்த நாலு குவஷன் தான் 17, 18, 22, 23 நாலு குவஷன் தான் ஃபைனல் கே ஆன்சர் படி வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க மீதி எல்லாமே டென்டி கியூ படியே வந்து சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓ கீழே இருக்குது சாரி இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் டி ஆப்ஷன் இவங்க சி கொடுத்துருக்காங்க சி மற்றும் டி போட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் தான் சரி அதாவது ஏ மற்றும் டி ஏ மற்றும் டி ரைட்டா அதாவது ஏவும் டியும் சரியாம்பா பார்க்கலாம் இருங்க
ஏ மற்றும் டி அறிதல் திறன் வளர்ச்சி சமூக வளர்ச்சி ரைட்டா. இது ஏ அண்டு டி ரெண்டுமே சரி. நான் வந்து இதை ஆன்சர் நோட் பண்ணும்போது கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அறிதல் திறன் வளர்ச்சியும் சமூக வளர்ச்சியும் ரெண்டுமே சரின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து கடைசி ஆப்ஷனாக இருக்கக்கூடிய இந்த டி ஆப்ஷன் தான் சரி. நான் ஆரம்பிச்சுக்கோங்க டி ஆப்ஷன் தான் சரி ரைட்டா, சி கிடையாது ரைட். 24வது பார்க்கலாம். இதுக்கப்புறம் கரெக்ஷன் கிடையாது. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் ஆக்கவியல் அணுகுமுறையிலான வகுப்பறையில் ஆசிரியரின் பண்புகளுக்கு பொருந்தாத ஒன்றுன்றாங்க. வழிகாட்டுபவர், மேற்பார்வையாளர், ஏதுவாளர், ஃபெசிலேட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றத போட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்கவியல் அணுகுமுறையிலான வகுப்பறையில் ஆசிரியரின் பண்புகளுக்கு பொருந்தாத ஒன்று கற்பிப்பவர் அப்படின்றதான் இதுக்கு வந்து பொருந்தலையா ரைட்டா. அமைதியெல்லாம் சரியாகுதுன்னு சொல்கிறாங்க. 25 பாருங்க. கற்றலை பாதிக்கும் ஆசிரியர் சார்ந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க. கிடைக்கக்கூடிய கற்றல் கற்பித்தல் வளங்கள், பாடப்பொருளின் தன்மை, பாடப்பொருளியல் நிபுணத்துவம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மாணவர்களின் முறையான இருக்க அமைவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ இந்த கேள்வி 25வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கற்றலை பாதிக்கும் ஆசிரியர் சார்ந்த காரணம் என்ன அப்படின்னா சி ஆப்ஷன், பாடப்பொருளின் நிபுணத்துவம், மாஸ்டரி ஓவர் த சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க. 26 மாணவர்கள் பள்ளிக்கு வெளியில் கற்றுக்கொள்வதை அதிகம் விரும்புவதற்கு காரணம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மாணவரது ஆர்வத்திற்கேற்ப கற்றுக்கொள்ள இயலும், கட்டுப்பாடுகளின்றி கற்றுக்கொள்ள முடியும், குறைவான பாடப்பொருள் சுமை, தேர்வு மையம். ஸோ இதான் வந்து கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் பள்ளிக்கு வெளியில் கற்றுக்கொள்வதை அதிகம் விரும்புவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டா. ஸோ கொடுத்துருக்குற ஆப்ஷன் பாருங்கள் ஏபிசி மூணுமே சரின்றாங்க. அதாவது மாணவரது ஆர்வத்திற்கேற்ப கற்றுக்கொள்ள முடியும், ஒன்று கட்டுப்பாடுகளின்றி கற்றுக்கொள்ள முடியும், அதுவும் சரி. சி ஆப்ஷன் சரி, அதாவது குறைவான பாட பொருள் சுமை அப்படின்றாங்க ரைட்டா. ஸோ எது மட்டும் இல்லைனா தேர்வு பயம் அப்படின்றது மட்டும் தான் இல்லை. ஏன்னா தேர்வுன்றது பள்ளியில் வைப்பாங்க, கல்லூரியில் வைப்பாங்க, ஆனால் வெளியில் வந்து அந்தளவுக்கு வைப்பாங்க. அதனால் தேர்வு பயம் வந்து அதில் வந்து அவங்க கொடுக்கல ரைட்டா. அது பொருந்தலை. ஏபிசி மூணுமே வந்து சரியாக இருக்குது. கீழ் காண்பனவற்றுள் ஆக்கத்திறனுடன் தொடர்புடையது என்ன பண்ணுறாங்க? உணர்வு பூர்வமான சிந்தனை, குவி சிந்தனை, விரி சிந்தனை, மேலோட்டமான சிந்தனைன்றாங்க. ஆக்கத்திறன் அப்படின்னு வந்துட்டாலே, அதாவது கிரியேட்டிவிட்டி அப்படின்னு வந்துட்டாலே அது டைவர்ஜன்ட் திங்கிங், அதுதான் வந்து சரியாக இருக்கும். ஆங்கிலத்தில் பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ விரி சிந்தனை என்பது இதுக்கு வந்து சரி. 28வது பாருங்க. அபிமன்யு சக்கர வியூகத்தை நுழையும் கலை தன் தந்தை அர்ஜுனனிடமிருந்து தன் தாய் சுப்ரதையின் கருவறையில் இருக்கும் போதே கற்றுக்கொண்டு மகாபாரத போரில் அதை பயன்படுத்தினான். இச்செயல் குறிப்பிடுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கற்றல் வாழ்நாள் முழுவதும் நடைபெறும் ஒரு தொடர் செயல் அப்படின்றது சரியான விடையை கொடுத்துருக்காங்க. கற்றல் குழந்தை பிறந்தவுடன் நின்றுவிடும், கற்றல் குழந்தையின் ஆரம்ப காலத்தில் மட்டுமே நடைபெறும், கற்றல் வளரிளம் பெறுவதற்கு முன்னே நடைபெறும் அப்படிலாம் கிடையாது. கற்றல் என்பது வாழ்நாள் முழுவதும் நடைபெறும் என்பதே ஒரு தொடர்ச்சியான செயல் அப்படின்றது சரியா இருக்கு. ஸோ சரியான விடை வந்து ஏ ஆப்ஷன் சரிதான். 29 வந்து பாருங்க. திட்டமிட்ட கற்றலில் 5 படிநிலைகளை சரியாக வரிசைப்படுத்துக அப்படின்றாங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் பாருங்கள். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் சரியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரீட், அப்புறம் ரைட், அதுக்கப்புறம் செக், அதுக்கப்புறம் ப்ரொசைட், அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ரைட்டா. ஸோ இந்த ஆர்டர் தான் வந்து சரியாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து சரிதான், எந்த ஒரு இதுவும் கிடையாது ரைட்டா. 29 ஃபஸ்ட் ஆப்ஷன். 30 பாருங்கள். உயர் அறிவு திறன்களை வளர்க்க பயன்படுத்தும் சிறப்பான கற்பித்தல் முறை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூளைத்தாக்கு பயிற்சி அளித்தல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டிங்கில் காணும். சரி, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனே சரி தான். பிரெயின் ஸ்ட்ரோமிங், அதாவது மூளை தாக்கு என்பதே உயரறிவு திறன்களை வளர்க்க பயன்படுத்தும் சிறப்பான கற்பித்தல் முறை ரைட்டா. ஸோ 30 க்வெஸ்சன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்டில் 11ஆம் தேதி அக்டோபர் நடந்தது. அடுத்தது பார்க்கலாம். ஸோ அதே 14ஆம் தேதி மதிய ஷிஃப்டம், மதிய ஷிஃப்ட் 2 மணிலேருந்து நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஷிஃப்ட்டுக்கு என்ன ஃபைனலுக்கு ஆன்சர் படி என்ன ஆன்சர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுமை கருத்துக்களில் 3 வகைக்கூறுகள் அப்படின்றாங்க. உதாரணங்கள், விளக்கங்கள், மதிப்புகள், உதாரணங்கள், மாதிரிகள், மதிப்புகள், உதாரணங்கள், பண்புகள், விளக்கங்கள், உதாரணங்கள், பண்புகள், மதிப்புகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சரியான விடை டென்டிட்டி கியூ படி கொடுத்துருக்குறது என்னென்னா உதாரணங்கள், பண்புகள், மதிப்புகள் தான். ஸோ ஃபைனல் கே ஆன்சர் படி இது வந்து சரியாக தான் இருக்குது. ஸோ வந்து எக்ஸாம்பிள், அட்ரிபியூட், வேல்யூஸ், உதாரணங்கள், பண்புகள், மதிப்புகள், இதுதான் வந்து பொதுமை கருத்துக்கள் 3 வகைக்கூறுகள் ரைட்டா. ஸோ டி ஆப்ஷன் சரிதான். அடுத்த கேள்வி, ஒரு விளையாட்டு வீரர் விதிமுறைகளின்படி விளையாடுகிறார் எனில் அவர் எந்த நிலையை அடைகிறார் என பியாஜோ வந்து குறிப்பிடுகிறார் அப்படின்றாங்க. புலன் இயக்க நிலை, செயலுக்கு முற்பட்ட நிலை, புல நீரான செயல்நிலை, அல்லது பருப்பொருள் நிலை, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கருத்தியல் நிலைன்றாங்க. சரியானுடைய என்னன்னா புல நீரான செயல்நிலை அல்லது பருப்பொருள் நிலை அப்படின்றதான் சரி. ஸோ சி ஆப்ஷன் வந்து சரியா இருக்கு.
சோ அடுத்தது பிரச்சனையே தீர்த்தலில் தகவல் செயலாக்க அணுகுமுறையின் சரியான தொடர்ச்சியை தேர்வு செய்க அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறியீட்டு செய்தி, குறியீடு மாற்றம், குழு ஊக்குறியீடு, தீர்வு காணல் அப்படின்றாங்க. அதாவது ஆங்கிலத்தில் என்கோடு, ரீகோட், டிகோட், சால்வ் ப்ராப்ளம் அப்படின்றாங்க. ஸோ ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ஈஸியாக புரியுது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி தான், அடுத்தது வந்து அந்த ஆர்டரை மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த கேள்விக்கு முதல் ஆப்ஷன் சரி தான். நாலாவது வந்து பாருங்கள், கற்றல் என்பது தேவையான நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறுபவர்கள் அப்படின்னு போட்டு நடத்தை கொள்கையாளர் அணுகுமுறை அதாவது பிஹேவியரிஸ்ட் அப்ரோச்ன்றாங்க. அறிவுசார் கற்றல் அணுகுமுறை, அறிவின் உருவாக்க அணுகுமுறை, மன அணுகுமுறைன்றாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரியாக தான் இருக்குது. நடத்தை கொள்கையாளர் அணுகுமுறை அதாவது பிஹேவியரிஸ்ட் அப்ரோச் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து கற்றல் என்பது தேவையான நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறுவோம் இவங்க தான். ஸோ பிஹேவியரில் சேஞ்ச் பண்ணும் அப்ரோச் பண்ணும் நடத்தை கொள்கையாளர் தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ சரியாக தான் இருக்குது. ஸோ அஞ்சு, பயிற்சி ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது என்ற பழமொழி தாண்டைக்குன்னு எந்த விதிக்கு பொருத்தமாக அமைகிறதுன்றாங்க. அது வந்து ஆயத்து விதியா, பயிற்சி விதியா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விளைவு விதியா, மனப்பான்மை சார்ந்த விதியான்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், பி ஆப்ஷன், பயிற்சி விதி, லா ஆஃப் எக்ஸசைஸ் என்பதே. ஸோ இதுக்கு வந்து சரி. ஸோ பி ஆப்ஷன் சரியாக தான் இருக்குது. அடுத்தது, த சி வாட்டர் ரீட்ரேட்ஸ் வென் எ சைல்டு பிளேயிங் ஆன் த பீச், த சி கெட்ஸ், சார் நான் ஆங்கிலத்தில் படிச்சிருந்தேன்னா தமிழில் வந்துடுவோம், கடற்கரையில் விளையாடும் குழந்தை கடலில் உள்வாங்குவதை அறிந்து அது சுனாமியோ என்ற அச்சம் கொள்வது என்னன்றாங்க. ஸோ இது வந்து செயல்பாட்டு நிலை, உருவக நிலை, மன கருத்துருவாக்க நிலை, குறியீட்டு நிலைன்றாங்க. ஸோ சரியான விட என்னன்னா மன கருத்துருவாக்க நிலை, மென்டல் தான் அது ரைட்டா, மென்டல் சம்மந்தப்பட்டு தான். ஸோ அதனால் மன கருத்துருவாக்க நிலை அப்படின்றதான் சி ஆப்ஷன் வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்தது, எஸ்ஆர் இணைப்பு என்பது உடல் இயக்கம், புலன் காட்சி, மனவெளிச்சு மற்றும் பொருள் சார்ந்த ஒருங்கமைப்பு பெற்றிருப்பது என்னன்றாங்க. ஸோ திறன் அறிதல் பற்றுன்றதே சரியான விடையாக இருக்கும். ஸோ அதை ஸ்கில் நாலேஜ் சென்டிமீட் அப்படின்றது இதுக்கு சரியாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே ஏழாவதுக்கு வந்து சரி தான். எட்டாவது, திரவ நுண்ணறிவு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார் அப்படின்றாங்க. ஸோ அதாவது என்னென்னா ஓ ப்ரொபோஸ்ட் ப்ளூட் இன்டெலிஜென்ட் தேரின்னு சொல்லுவாங்க. திரவ நுண்ணறிவு கோட்பாட்டை இதை வந்து முன்மொழிந்தவர் ஏ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. ஸோ ஏ ஆப்ஷன் என்னது, கேட்டல் அப்படின்னு வரக்கூடிய ஏ ஆப்ஷன் வந்து சரி தான். முதல் ஆப்ஷன் சரி தான். குழந்தையின் தற்போதைய செயல்திறனுக்கு ஏற்றவாறு கற்பித்தலை மாணவர்களுக்கு ஆதரவாக வழங்குவது இது, அகப்பொருளா, வழிகாட்டப்பட்ட பங்கேற்பா, படிப்படியாக உயர்த்துதலா, இணைந்து கற்றலான்றாங்க. ஸோ சரியான விடை வந்து படிப்படியாக உயர்த்துதல் அப்படின்றதாம் இதுக்கு வந்து சரி. குழந்தையின் தற்போதைய செயல்திறனுக்கு ஏற்றவாறு கற்பித்தலை மாணவர்களுக்கு ஆதரவாக வழங்குவது இது, படிப்படியாக உயர்த்துதல் அப்படின்றதா சரி. பத்தாவது கேள்வி, கணினி, கைபேசி, இயந்திர மனிதன் போன்ற கண்டுபிடிப்புகள் எதன் காரணமாக பிறக்கிறதுன்றாங்க. ஸோ வந்து கவனம், சிந்தனை, கற்றல், நினைவுன்றாங்க. ஸோ திங்கிங் ரைட்டா, திங்க் பண்ணுறதுனால தான் உருவாகுது ரைட்டா. அப்போ சிந்தனை என்பதே இது கொஞ்சம் சரி. ஸோ பத்தாவதுக்கு பி ஆப்ஷன் என்பது சரியாக தான் இருக்குது. மனநம் ஆர்வமின்றி படிப்பது இதனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மெமரி, மறதி, குறுகிய கால நினைவு, நீண்ட கால நினைவுன்றாங்க. ஸோ மறதி இதுதான் வந்து சரி. மனநம் ஆர்வமின்றி படிப்பது இதனை ஏற்படுத்தும். ஸோ ஒருத்தனுக்கு ஆர்வமே இல்லை, குருட்டு மனப்பாடம் பண்ணுறான் அப்படின்னா அவன் ஈஸியாக வந்து மறந்துடுவான். ஸோ மறதியை தான் அது ஏற்படுத்தும் அப்படின்றதா இதுக்கு வந்து சரி ரைட்டா. ஸோ அடுத்தது, ஆசிரியர் மாணக்கர் நலனுக்காக பணிபுரிகிறார் என்பதன் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சமூக நம்பிக்கை, சமூக விழிப்புணர்வு, சமூக எதிர்பார்ப்பு, சமூக முரண்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான விடை சமூக எதிர்பார்ப்பு அப்படின்றதான், சோசியல் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரியான விடை. சி ஆப்ஷன் வந்து சரி. நட்பு என்பது இதனை தீர்மானிக்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் டிட்டர்மைன்ட் பை போட்டிருக்காங்க. அன்பு, நேசம், இரக்கம், தனித்தன்மை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா தனித்தன்மை, இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யாரால் தன்னுடைய உணர்வுகளை மறைத்து மனவெளிச்சு அலைகளை சோதிக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ சரியான விடை பாருங்கள், இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து மனவெளிச்சு முதிர்ச்சி இல்லாத நபர், மனவெளிச்சு முதிர்ச்சி பெற்ற நபர், அறிவார்ந்த நபர், பேதைன்னு போட்டிருக்காங்க. ஸோ சரியான விடை பி ஆப்ஷன், மனவெளிச்சு முதிர்ச்சி பெற்ற நபர் தான் ரைட்டா. ஸோ அவங்க தான் யார் தன்னுடைய உணர்வுகளை மறைத்து மனவெளிச்ச அலைகளை சோதிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க ரைட்டா. ஸோ வந்து பி ஆப்ஷன் சரியாக இருக்குது. ஸோ அடுத்தது, எரிக்சன் உல சமூக கோட்பாட்டின் நிலைகளை ஃப்ராய்டு உல பாலுனர் நிலைகளோடு ஒப்பிடுக அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பொறுத்துக்கு மாதிரி வந்திருக்குது. ஆன்சர் பார்க்கலாம், ஆன்சர் பாருங்கள், ஏக்கு வந்து ஃபோர் கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது ரைட்டா. ஸோ ஏக்கு ஃபோர், ஏவுக்கு அதாவது அடிப்படை நம்பிக்கை விசஸ் அவ நம்பிக்கை அப்படின்றது. ஸோ வந்து ஃபோர் போட்டிருக்காங்க, வாய் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பிக்கு வந்து ஒன்று, பிக்கு வந்து ஒன்று, தன்னாட்சி, வெக்கம், சந்தேகம், மலவாய் அப்படின்ற போட்டிருக்காங்க.
சிக்கு வந்து அஞ்சு, சிக்கு வந்து அஞ்சு, அதாவது தொடங்காற்றல் குற்ற உணர்வு வந்து அஞ்சு, பாலுணர்வு நிலை ரைட்டா. ஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிக்கு பார்த்தாச்சு, டிக்கு வந்து ரெண்டு, டிக்கு வந்து ரெண்டு. ஸோ டி வந்து கடின உழைப்பு தாழ் உணர்வு ரெண்டு மறைநிலை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது கடைசியாக நம்ம பார்க்கறது ஈக்கு வந்து மூணுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈ வந்து மூணு, அதாவது தன்னடையாளம் தன்னடையாள குழப்பம் பால் உறுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பொறுத்துக்கு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஃபைனல் கே ஆன்சர் படி பி வந்து சரியாக தான் இருக்குது. பவுல் பையன் நெறிமுறை ஒன்றுதல் கொள்கையின் ரெண்டாம் நிலையில் சிசு பருவ குழந்தைகள் தங்கள் அருகாமையில் உள்ளவர்களின் நடத்தையை அவர்களின் செயல்கள் பாதிக்கின்றன என கற்றுக்கொள்கின்றனர். இப்பண்பு சிசு பருவத்தினுடைய டேஷ் தோற்றுவிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தன்னாட்சி உணர்வு, நம்பிக்கை உணர்வு, தன்னடையாள உணர்வு, இணக்கமான உணர்வு போட்டிருக்காங்க. ஸோ சரியானுடைய நம்பிக்கை உணர்வு, சென்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்றதான் பி ஆப்ஷன் வந்து சரிதான். குழந்தைகளிடம் ஆறு கால் பூச்சிகளுக்கு உதாரணம் கொடுக்க சொல்லும்போது எட்டு கால் உயிரினமான சிறந்தையை உதாரணமாக சொல்லுதல் எதனோடு தொடர்புடையது அப்படின்றாங்க ரைட்டா. மிகைப்பட புதுமைப்படுத்துதல் ஆன்சர் கரெக்டாகுது. ஸோ பொதுமைப்படுத்துதல் ஒருமை படுத்துதல் பின்பற்றல்ன்றாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க வராங்க அப்படின்னா ஆறு கால் பூச்சிக்கு இவங்க எட்டு கால் கொஞ்சம் வந்து ரெண்டு கால் சேர்த்து சொல்கிறாங்க அப்படின்னா மிகைப்பட பொதுமைப்படுத்துதல் அப்படின்னு தானே சரி. ஸோ வந்து ஏ ஆப்ஷன் வந்து சரியாக தான் இருக்குது. பதினெட்டு, ராமு எப்பொழுதும் ஒரு பொருளை பயன்படுத்திய பிறகு மீண்டும் அப்பொருளை எடுத்த இடத்திலேயே வைப்பான். இதில் ராமுவிடம் காணப்பட்ட ஒழுக்க வளர்ச்சி நிலை யாதுன்றாங்க. நடைமுறை வழக்குக்கு பிந்திய நிலை, நடைமுறை வழக்கு நிலை, நடைமுறை வழக்கு நிலை மற்றும் நடைமுறை வழக்கு பிந்தினைன்றாங்க. ஸோ நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை அப்படின்றாங்க. ஃப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ் அப்படின்றது டி ஆப்ஷன். ஸோ ஃபைனல் கே ஆன்சர் படி டி ஆப்ஷன் தான் சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி, அடுத்த ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு தங்கம் வாங்கி தர வேண்டும் என்று சிந்து கடினமாக பயிற்சி எடுத்து கொண்டார், இது எவ்வகையான லட்சியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டா. ஸோ இது வந்து நீண்ட கால லட்சியம், இடைக்கால லட்சியம், குறுகிய கால லட்சியம், வாழ்வின் லட்சியம் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சரியானுடைய வந்து நீண்ட கால லட்சியம், லாங் டேர்ம் ஐடியல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இ ஆப்ஷன். ஹார்மோன்களை சுரப்பது நமது உடலில் உள்ள டேஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கல்லீரல், நாளமில்லா சுரப்பி, பித்தப்பை, இறப்பை சுரப்பி அப்படின்றாங்க. ஸோ பொதுமையாக நம்ம சொல்லணும்னா நாளமில்லா சுரப்பின்னு சொல்லலாம். ஸோ மற்றதான் வந்து சுரப்பி தான், பட் இருந்தாலும் கூட சரி என்ன சொல்ல வராங்க கேள்வி இன்னொன்று, ஹார்மோன்களை சுரப்பது நமது உடலில் உள்ள அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நாளமில்லா சுரப்பி, நாளமில்லா சுரப்பி நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து பொதுவாக சொல்லியிருக்காங்க ரைட்டா. பி ஆப்ஷன். பின்வருவற்றுள் டிசிப்ளின் என்ற சொல்லானது எந்த லத்தின் சொல்லிலிருந்து சொல்லிலக்கணமாக பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டா. ஸோ இது வந்து பாருங்கள் பி ஆப்ஷன் சரியாக கொடுத்துருக்காங்க. டிசிப்ளஸ் அப்படின்ற மாதிரி வருது ரைட்டா. ஸோ பி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. 22 பாருங்கள், வாக்கியம் ஃபேமிலி இஸ் ஏ ஷாக் அப்சார்பர் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ குடும்பமானது ஒருவரின் மன அதிர்வு மற்றும் பிரச்சனைகளை ஏற்கும் அமைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே வந்து சரியாக இருக்குன்னு அவங்க கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ ஃபேமிலி சுட் பி ஏஜென்ட் அண்ட் அக்செப்ட் ஒன்ஸ் ஸ்ட்ரெஸ் அண்டு ப்ராப்ளம். குடும்பமானது ஒரு மன அதிர்வு மற்றும் பிரச்சனைகளை ஏற்கும் அமைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. வாக்கியம் ஃபேமிலி இஸ் ஏ ஷாக் அப்சார்பர் எதை குறிப்பிடுகிறது, இதை தான் வந்து அந்த லைன் வந்து இதை சொல்லுது ரைட்டா. ஸோ இ ஆப்ஷன் வந்து சரிதான். ஸோ அடுத்த கேள்வி 23, சரியான விடையை கண்டுபிடிக்கவும். கூற்று, சமூக அறிதிறன் பயிற்சி மற்றும் சமூக பிரச்சனையினுடைய குழந்தைகளின் உதவிக்கு அணுகுமுறையாக இருக்காது. காரணம், பெற்றோர்கள் சமூக பிரச்சனையை தீர்த்தல் திறனில் சுமாரான முன்மாதிரியாக உள்ளார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியான விடை வந்து சி ஆப்ஷன் டிக் பண்ணியிருக்காங்க. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியாம். அதாவது கூற்று என்னன்னு பாருங்கள், சமூக அறிதிறன் பயிற்சி மற்றும் சமூக பிரச்சனையுடைய குழந்தைகளின் உதவிக்கு அணுகுமுறையாக இருக்காது அப்படின்றாங்க. பெற்றோர்கள் சமூக பிரச்சனையை தீர்த்தல் திறனில் சுமாரான முன்மாதிரியாக உள்ளார்ன்றாங்க. ஸோ ரெண்டுமே வந்து இவங்க சரின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான். ஸோ அடுத்தது, கீழ்கண்டவற்று எந்த வயதில் குழந்தை புன்னகையை பெறும் ரைட்டா. ஸோ ஸ்மைல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எந்த இதில் பெறும் அப்படின்றாங்க. ஸோ வந்து பாருங்கள் சி ஆப்ஷன் சரி. அதாவது 6 to 10 வாரங்களில் குழந்தை வந்து புன்னகை செய்ய தொடங்குமா அப்படின்றாங்க. 6 to 10 வாரங்கள், 6 to 10 வீக்ஸ். 25வது கேள்வி, மாணவர்களின் நேர்மறை தற்கருத்தை உயர்த்த, சாரி இது வந்து ஆப்ஷனா, கற்றல் கற்பித்தலில் ஆசிரியர் குழந்தைகளுக்கு சுலபமான செயல்பாடுகளில் முதலில் அளிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மாணவர்களின் நேர்மறை தற்கருத்தை உயர்த்த அப்படின்றாங்க. அதாவது இன்க்ரீஸ் பாசிட்டிவ் செல்ஃப் கான்செப்ட் ஆஃப் ஏ ஸ்டூடெண்ட். அதுதான் வந்து கற்றல் கற்பித்தலில் ஆசிரியர் குழந்தைகளுக்கு சுலபமான செயல்பாடுகளை முதலில் அளிப்பதற்கான காரணம் என்னது? ஸோ அவங்களுக்கு வந்து மாணவ நேர்மறை தற்கருத்தை உயர்த்த தான், இன்க்ரீஸ் பண்ண தான் ரைட்டா.
ஸோ அந்த ஆப்ஷன் சரியாக தான் இருக்கு. 26, ஒரு நபரின் படைப்பாற்றல் சிந்தனையை தடைப்படுத்துவது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, தேவையற்ற பாடப்பொருட்களின் மீது பயன்படுத்தப்படும் வழக்கமான திறன்கள். அதாவது ஒரு நபரின் படைப்பாற்றல் சிந்தனையை தடைப்படுத்துவது இது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து மற்ற ஆப்ஷன் படித்து பார்க்கலாம், அப்போ தான் புரியும். திறமையான மேற்பார்வையின் கீழ் அதிகமான தனிநபர் ஒப்படைகளை அளித்தல், அது வந்து பொருந்தாது இல்லையா. கலைத்திட்டத்தை உண்மைகளின் அடிப்படையில் அல்லாமல் கருத்துக்களின் அடிப்படையில் அமைத்தல். கடைசி பாருங்க, சிறந்த அறிவும் திறமையும் மிக்க ஆசிரியருடன் மாணவர்களை தொடர்பு கொள்ள செய்தல், எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக அந்த இதுக்கு வந்து இந்த தடைப்படுத்துவது அப்படின்னு வரும்போது தான் இந்த வார்த்தைக்கு தேவையற்ற பாடப்பொருள் மீது பயன்படுத்தப்படும் வழக்கமான திறன்கள் தான் அது வந்து தடைப்படுத்துவது. ஸோ சி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். மொழி மேம்பாட்டில் அண்மை வளர்ச்சி மண்டலம் ZPD எந்த கோட்பாட்டின் மைய கருத்தாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 27வதுக்கு வந்து பாருங்கள். ஸோ ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா வைகாட்ஸ்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 28வது பாருங்கள், பின்வரும் வாக்கியத்துக்கு பொருந்தாத தெரிவு செய்க, எது வந்து பொருத்தம் இல்லை. தன் திறமைக்கேற்ப ஒரு குழந்தை டேஷின் மூலம் கற்றலுக்கு தயாரலை மேம்படுத்தி கொள்ளும் அப்படின்றாங்க. முன்னர் கற்ற திறன்கள், குறிக்கோளை அமைத்தல், உடல் மன வளர்ச்சி முதிர்ச்சி, உள்ளார்ந்த நடத்தை, ஸோ இன்ஸ்டிங்க்ட் பிஹேவியர் அப்படின்றாங்க. தன் திறமைக்கேற்ப ஒரு குழந்தை உள்ளார்ந்த நடத்தையின் மூலம் கற்றலுக்கு தயாராதலை மேம்படுத்தி கொள்ளும் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ டி ஆப்ஷன் வந்து சரியாக தான் இருக்கு. 29, ஓய்வு விளையாட்டு கலை கலாச்சார நிகழ்ச்சிகளின் பங்கு பெற குழந்தைகளுக்கு உரிமையுண்டு என்று கூறுவது ஐநாவின் எந்த உடன்படிக்கையின் பிரிவுன்றாங்க. சட்டப்பிரிவு கேட்குறாங்க ஐநா, அதில் வந்து சட்டப்பிரிவு கேட்குறாங்க. ஓய்வு விளையாட்டு கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் பங்கு பெற குழந்தைகளுக்கு உரிமை உண்டு, இது வந்து யூஎன்ஓ ரைட்டா. ஸோ ஐநா வந்து சொல்லியிருக்கான். எந்த சட்டப்பிரிவுனா ஆக்டு 31 பிரிவு 31. ஸோ பி ஆப்ஷன் வந்து சரியாக தான் இருக்குது ரைட்டா. ஒரு ஆசிரியரின் முரட்டு நடத்தையை குறிப்பது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆளுமை படைப்பாற்றல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து சரியாக தான் இருக்குது. பர்சனாலிட்டி ஆளுமை என்பதே ஒரு ஆசிரியரின் முரட்டு நடத்தையை குறிப்பதுன்னு ஃபைனல் கே ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 11ஆம் தேதி மதியம் நடந்த தேர்வில் 30 கேள்விகளுக்கு ஃபைனல் கே ஆன்சர் அப்படி எந்த ஒரு கரெக்ஷனும் அவங்க வந்து கொடுக்கல. அதனால தான் நான் வந்து அப்படியே டைரெக்டாக சொல்லிட்டேன் ரைட்டா. ஸோ அதனால் கொடுக்கல. 15ஆம் தேதியில் தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்ஷன் இருக்குது. 14ஆம் தேதி மதியத்தில் எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லை ரைட்டா. ஸோ இந்த ஷிஃப்டில் ஃபைனல் கே ஆன்சர் படி எந்த கரெக்ஷனும் அவங்க கொடுக்கல ரைட்டா. ஸோ 14ஆம் தேதி முடிஞ்சுது, ஒரு நாள் வந்து முடிஞ்சது, 60 கேள்விகள் வந்துட்டோம். ஸோ அடுத்தது 15ஆம் தேதிக்கு நம்ம போகிறோம், காலையில் ஷிஃப்ட் ரைட்டா. ஸோ இந்த ஷிஃப்ட்டில் பொறுத்தவரையும் காலையில் ஷிஃப்ட்டில் 12, 13, 27, 28, 30 சொல்லி கிட்டத்தட்ட 5 கேள்விகள் வந்து கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபைனல் கே ஆன்சர். அது என்னன்னு சொல்லி நம்ம குவெஸ்டின் வரும்போது பார்த்துக்கலாம் ஓகேவா. சிக்கலான பொதுமை கருத்திற்கு எடுத்துக்காட்டுன்றாங்க. ஸோ இது வந்து ஆற்றல் மூலங்கள், பச்சை சதுரம் உயரன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. சிக்கலான பொதுமை கருத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து ஆற்றல் மூலங்கள் அப்படின்றது சரியாக இருக்கும். தனது கருத்துக்களை மைண்ட் இன் சொசைட்டி என்ற இதழில் வெளியிட்டவர் யார் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வைகாட்ஸ்கி. 3rd ஆப்ஷன் வந்து சரி. உட்காட்சி கற்றலை பற்றி முதலில் ஆய்வு செய்தவர் யார், த இன்சைட் லேர்னிங் இஸ் ரிசர்ச்டு பை அப்படின்றாங்க. உட்காட்சி கற்றல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். வைகாட்ஸ்கி, பியாஜோ, கோக்லர், வாட்சன் இருக்கு. ஸோ கோக்லர் தான் இன் அந்த உட்காட்சி கற்றலை பற்றி முதலில் ஆய்வு செய்தவர் யார், கோக்லர் ரைட்டா. ஸோ சி ஆப்ஷன் வந்து சரிதான். 4வது கேள்வி, பொதுவாக பள்ளி செல்லும் வயதில் குழந்தைகள் குறைந்தபட்சமாக டேஷ் வார்த்தைகளை அறிந்திருப்பர் அப்படின்றாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 10,000 வார்த்தைகளை வந்து கற்றுருப்பாங்களாம். ஸோ வந்து ஏ ஆப்ஷன் வந்து சரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. பொதுவாக பள்ளிக்கு செல்லும் வயதில் வந்து குழந்தைகள் ஒரு 10,000 வார்த்தை வந்து அவங்களுக்கு தெரியும்ன்றாங்க. ஹவு மெனி கான்செப்ட் இன் ஏ, ஆங்கிலத்திலையா டின்னி ப்ளூ ஸ்கொயர் பிளாக்னு போட்டிருக்கு, அதாவது சிறிய நீல நிற சதுர கட்டை, இதில் அடங்கி உள்ள பொதுமை பண்புகளின் எண்ணிக்கை எத்தனைன்றாங்க. இதுக்கு வந்து 3 என்பதே இதுக்கு வந்து சரி. தனியால் ஆய்வு, ஆய்வு திட்டங்கள், சிந்தித்தல், இணைத்தல், பகிர்தல் போன்ற உத்திகள் எவ்வகை கற்றலுக்கான உதாரணங்கள், அதாவது கேஸ் ஸ்டடின்னு சொல்கிறோம், ப்ராஜெக்டு, திங்க் பேர் ஷேர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எதுக்கு எக்ஸாம்பிள், த டெக்னிக் லைக், எந்த இதில் என்னத்துக்கு எக்ஸாம்பிள் உதாரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். இது வந்து மனநக் கற்றலா, செயலுறு கற்றலா, செயலாற்ற கற்றலா, பொருளற்ற கற்றலா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்றதா சரி, அதாவது செயலுறு கற்றல் ஆங்கிலத்தில் பார்த்தா சரியாக இருக்குது, ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி ரைட்டா. கீழ்கண்ட வரிசையில் எந்த தொடரை பயன்படுத்தினால் குழந்தைகளில் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றாங்க. ஸோ கடல், சூரியன், நீர், மேகம், மலை இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. சரியான பதில் நம்ம பார்க்கலாம், சூரியன், கடல், மேகம், மலை, நீர் ரைட்டா. கீழ்கண்ட வரிசையில் எந்த தொடரை ஏற்படுத்தினால் குழந்தைகள் எளிதாக கற்றுக்கொள்ளும், இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் கூட
சூரியன், அதுக்கப்புறம் கடல், கடலுக்கு அப்புறம் மேகம், மேகத்துக்கு அப்புறம் மலை, மலைக்கு அப்புறம் நீர். அதாவது நம்ம ஒரு சைக்கிளிக் சொல்லுவோம் இல்லையா. ஸோ சூரியனை வந்து இருக்கு, அது வெப்பத்தினால வந்து கடல் தண்ணி மேகமாக போகுது, மேகம் போய் மழை பெய்யுது, மழை வந்தால் தண்ணி வருது. ஸோ அது வந்து ஒரு ஆர்டராக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எளிமையாக வந்து அவங்க கற்றுக்குவாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. சன், சி, கிளவுட், ரைன், வாட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. இது வந்து ஆங்கிலத்தில் பார்த்தாலும் ஒரு சீக்வன்ஸாகவும் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் டி. பொருட்கள் வெப்பத்தால் விரிவடைகின்றன என்ற பொது விதியிலிருந்து இரும்பு, தங்கம், வெள்ளி, பாதரசம் போன்றவை வெப்பத்தால் விரிவடைகின்றன என்பது அப்படின்னு போட்டு விட்டுருக்காங்க. ஆக்கச்சிந்தனை, விரிசிந்தனை, தொகுத்தறி முறை, பகுத்தறி முறைன்றாங்க. ஸோ வந்து டிடெக்டிவ் மெத்தட், பகுத்தறி முறை என்பதே கொஞ்சம் சரி. கடைசி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். ஒன்பதாவது கேள்வி பாருங்க. கருத்தியல் செயல்பாட்டு நிலையியல் உள்ள குழந்தை மன ரீதியாக வரிசைப்படுத்தும் திறனை உடையதுன்றாங்க ரைட்டா. ஸோ ஒன்பதாவது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா சீரியேஷன், அதை வரிசைப்படுத்தல், இடைநிலை அனுமானம், பாதுகாத்தல் குழுன்றாங்க. ஸோ சரியானுடைய வந்து இடைநிலை அனுமானம் அப்படின்றத சரி. பி ஆப்ஷன் வந்து சரியாக தான் இருக்கு. சர் சி வி ராமனின் ஒளி பற்றிய கோட்பாட்டில் ஒரு கப்பலில் மேல் தளத்தில் கடலை பார்த்து கொண்டிருப்பது இதற்கு எடுத்துக்காட்டு. எக்ஸாம்பிள் எதுக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்குறாங்க. ஆயத்த நிலை, உள்வளர்ச்சி, விளக்கம் தோன்றுதல், சரிபார்த்தல் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து சரியானுடைய வந்து சி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சி ஆப்ஷன் வந்து விளக்கம் தோன்றுதல், இலுமினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். ஒரு ஆசிரியர் மாணவர்களிடம் 4 பச்சை மற்றும் 6 சிவப்பு வண்ண ஆப்பிள் என 10 ஆப்பிள்களை காண்பித்து அவற்றில் குறைவாக உள்ளவை சிவப்பு ஆப்பிள்களாக அல்லது பச்சை ஆப்பிள்களா என வினவுகிறார். ஒரு சில குழந்தைகள் உடனே அவற்றில் குறைந்த சிவப்பு வண்ண ஆப்பிள்களே உள்ளது என கூறுகின்றனர். இது மன செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை குழந்தைகளிடையே டேஸ் இன்மையை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டா. ஸோ வந்து 4 பச்சை 6 சிவப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, மொத்தம் 10 ஆப்பிள் இருக்குது. இதில் காண்பித்து அவற்றில் குறைவாக உள்ளவை சிவப்பு ஆப்பிள்களா அல்லது பச்சை ஆப்பிள், இது இதில் எது வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாரு. சில குழந்தைகள் உடனே அவற்றில் வந்து குறைந்த சிவப்பு வண்ண ஆப்பிள்கள் உடனே, அதாவது சிவப்பு தான் கம்மியாக இருக்குதுன்றாங்க, ஆனால் ஆக்சுவலாக வந்து பச்சை தான் கம்மியாக இருக்குது. இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. பாதுகாத்தல், சிந்தனை, கற்பனை, வரிசை கிரம வகைப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரிசை கிரம வகைப்பாடு, கிளாசிஃபிகேஷன் அவங்களால் பண்ண முடியல. ஸோ ரைட்டா, ஐரேஷியல் கிளாரிஃபிகேஷன் போடுறாங்க. வரிசைக்கிரம வகைப்பாடு அப்படின்றதான் இதுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து சரியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. 12வது கேள்வி வந்து தவறு இருக்குது ரைட்டா. என்னன்னு பார்க்கலாம். குழந்தைகளின் சமூக வளர்ச்சியில் பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது எது? சமூக வளர்ச்சியில் பெருமளவு தாக்கம் எதை ஏற்படுத்துன்றாங்க. இவங்க கொடுத்துருக்கிறபடி பார்த்தீங்கன்னா பள்ளி செயல்படும் விதம்னு டென்டேட்டிவ் கியூவில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபைனல் கே ஆன்சர் படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 12வதுக்கு வந்து சி ஆப்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒப்பார் குழு, ஒப்பார் குழு, பீர் குரூப் அப்படின்னு போட்டிருக்கேன். ஒப்பார் குழு சி ஆப்ஷன் தான் சரியாம்பா. ஸோ ஃபைனல் கே ஆன்சர் படி இதுக்கு சீன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபைனல் கே ஆன்சர் படி 12வது க்வெஸ்சனுக்கு இதுதான் வந்து சரி. ஸோ அடுத்தது 13 வந்து மிஸ்டேக் இருக்குது. எந்த சூழ்நிலையில் குழந்தைகளின் மனவெளிச்சு அதிகமாகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், பள்ளிக்கூடம், குடும்பம், நண்பர்கள், உறவினர்களுன்னு இருக்கேன். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சரி. என்ன கொடுத்துருக்காங்க ஃபைனல் கே ஆன்சர் படி 13வதுக்கு வந்து ஏ கே பிசிடி 4 சரி. அதாவது பள்ளிக்கூடம், குடும்பம், நண்பர்கள் குழு, உறவினர்கள் எல்லாமே குழந்தைகளின் மனவெளிச்சி அதிகமாகிறது. இது எந்த சூழ்நிலைன்றாங்க, எல்லா சூழ்நிலையுமே பொருந்துன்றாங்க. ஸோ வந்து 4 சரின்னு சொல்லி ஃபைனல் கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ 11வது கேள்விக்கு 4 ஆப்ஷனுமே சரி, ஏபிசிடி. 14வது பார்க்கலாம். சில குழந்தைகள் பெரும்பாலான நேரத்தை விளையாடுவதை காட்டிலும் தனிமையான செயல்களிலேயே கழிக்க காரணம் என்னன்றாங்க. தங்களின் செயல்களை மற்றவர்களுக்கு கூற வேண்டும் என்பதற்காக குழுக்களில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாததால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து விளையாட உடல் தகுதி இல்லாததால் விளையாட்டை அவர்கள் வெறுப்பதால்ன்றாங்க. ஸோ இதுக்கு வந்து மெயின் ரீசன் என்னன்னா குழுக்களில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாததால், தேர் ஆர் நாட் அக்செப்டட் இன் குரூப்ஸ் அப்படின்றத சரியனுடைய இவங்க கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ பி ஆப்ஷன் வந்து சரி. அடுத்தது, ஒரு குழந்தை நல்ல வளர்ச்சியுற்ற மனவெளிச்சி சுய ஒழுங்குபடுத்துதலை பெறும்பொழுது தன்னுடைய மன வெளிச்சி அனுபவங்களை கட்டுப்படுத்தும் உணர்வை பெறுகிறது. இதனை டேஸ் எனலாம் அப்படின்றாங்க.
ஸோ இது வந்து சரியானுடைய வந்து மனவெளிச்சு சுய உச்ச செயல்திறன் அப்படின்றாங்க. எமோஷனல் செல்ஃப் எஃபிஷியன்சி அப்படின்றத சரியானுடைய கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎஃப் வந்து சரி. அடுத்தது வாழ்வை தூண்டும் பரிணாம துளங்களாக குழந்தையின் மனவெளிச்சி பராமரிப்பவரோடு ஏற்படும் பிணைப்பை அங்கீகரிக்கும் கொள்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன கொள்கை அப்படின்னா பவுல்பையின் நெறிமுறை கொள்கை. ஸோ வந்து சி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ரைட்டா. வாழ்வை தூண்டும் பரிணாம துளங்களாக குழந்தையின் மனவெளிச்சி பராமரிப்பிறோடு ஏற்படும் பிணைப்பை அங்கீகரிக்கும் கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த என்ன தேரின்னு பார்த்தீங்கன்னா பவுல்பையின் நெறிமுறை கொள்கை. ஸோ சி ஆப்ஷன் வந்து சரி. 14th கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சூழ்நிலை இடை வினையாற்றலின் மூலம் ஸ்கீமாக்கள் உருவாக்கப்படுவது எதனோடு தொடர்புடையதுன்றாங்க. ஸோ இது வந்து இணங்குதலா, உட்கிரகித்தலா, பொருந்துதலா, சமநிலைப்படுத்தலான்றாங்க. இது வந்து பொருந்துதல் என்பது இதுக்கு வந்து சரி. தார்மீக மதிப்புகளின் பகுப்பாய்வு மற்றும் வளர்ச்சி இல்லாமல் ஆளுமை வளர்ச்சி முழுமை அடையாது என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான சரியான பதில் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைனல் கே ஆன்சர் படி இது சரியாக தான் இருக்கு. ஸோ பெட்ரண்ட் ரஜல் அப்படின்னு இருக்கு இல்லையா, ரசல். ஸோ அதுதான் வந்து சரி. முதல் ஆப்ஷன் வந்து சரியாக தான் இருக்கு. தக்க நேரத்தில் மருத்துவ உதவி கிடைக்காததால் தன் பெற்றோரை அனிதா இழந்த போது அவளின் வயது 7. அப்பொழுதே அனிதா தான் படித்து ஒரு மருத்துவராக வேண்டும் என்ற உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். இது எவ்வகையான லட்சியம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க, ரைட்டா. குறுகிய கால லட்சியம், இடைக்கால லட்சியம், நீண்டகால லட்சியம், வாழ்வின் லட்சியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியானுடைய வந்து வாழ்வின் லட்சியம் அப்படின்றதும் சரி, ரைட்டா. 19 இப்படி ஃபைனல் கேன்சர் படி இதுதான் கொடுத்துருக்காங்க. டிஎப்ஸ் வந்து சரி. ஸோ 20th பார்க்கலாம், கூற்று பிறந்த குழந்தைகளின் நியூரான்களில் மைலின் ஷீத் இருப்பதில்லை. குழந்தை வளர வளர மைலின் ஷீத் உருவாகிறது. அப்போது கட்டுப்பாடு இல்லாமல் இருந்த குழந்தையின் உடல் இயக்கம் குழந்தையின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. காரணம், நியூரானின் மயிலின் ஷீத் வளர்ச்சியடைந்த பின்னரே குழந்தையின் புலன் உணர்ச்சி நரம்புகளும் இயக்க நரம்புகளும் செயல்பட தொடங்குகின்றன அப்படின்னு சொல்லி ஒரு லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம், ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூற்று மற்ற காரணம் ரெண்டுமே சரிதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ முதல் ஆப்ஷன் வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்தது, பியாஜாவின் கீழ்காணும் எந்த ஒழுக்கு வளர்ச்சி நிலை படிநிலையில் துன்பம் மற்றும் இன்பம் மூலம் நடத்தை மாற்றமானது ஒழுங்குபடுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து சரியான விட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஆப்ஷன் சரியாக தான் இருக்குது. 1-5 ஆண்டர் நிலை 1, ஸ்டேஜ் 1-5 ஆண்டர் என்பதே இதுக்கு வந்து சரி. 22nd கேள்வி பாருங்கள், ஒரு 2வது வகுப்பு குழந்தையிடம் நட்சத்திர மீனானது எந்த வகையில் வரும் என கேட்டால் அக்குழந்தை மீன் வகை என்று கூறுகிறது எனில் எந்த வகையான பொதுமைப்படுத்துதல் என கண்டறிய. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக பட பொதுமைப்படுத்துதலா, குறைபட பொதுமைப்படுத்துதலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் முழுமைப்பட பொதுமைப்படுத்தல், நிறைவிட பொதுமைப்படுத்தல்ன்றாங்க. ஸோ சரியானுடைய வந்து பார்த்தீங்கன்னா குறைபட பொதுமைப்படுத்துதல் அப்படின்றதான் சரி, சரிட்டா. ஸோ வந்து பிஎஃப் வந்து சரியாக இருக்கு. 23rd பாருங்க, சரியான விடையை கண்டுபிடிக்கவும். அதாவது, ஆசிய குழந்தைகள் தங்களின் சொந்த சுயமதிப்பை உயர்த்துவதற்கு மிகவும் குறைவாக சமூக ஒப்பு நோக்கு செய்கிறார்கள் அப்படின்றாங்க. ஆசிய குழந்தைகள் ஆசிய கலாச்சார மரபு சமூக நிலைநிறுத்தை பிரதிபலிக்கிறது. இது வந்து காரணமாக வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூற்று மற்ற காரணம் இரண்டும் சரின்றாங்க. சிஎஃப் வந்து சரிதான். 24th பாருங்க, உணர்வு பூர்வமான பயிற்சி உத்தி பயன்படுத்தப்படும் செயல்பாடு டேஸ்ன்றாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி சுற்றுலா, உணர்வு பூர்வமான பயிற்சி உத்தி பயன்படுத்தப்படும் செயல்பாடு அப்படின்றது கல்வி சுற்றுலா அப்படின்றது முதல் ஆப்ஷனை கொடுத்தாங்க. இது வந்து சரிதான். 25வது, வகுப்பறையில் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்ற பிற ஆசிரியர்களிடத்தில் கேட்பதற்கு சிறந்த ஆசிரியர்கள் பயப்படுவது இல்லை. இச்செயல் எதை குறிக்கிறது? வகுப்பறையில் எவ்வாறு செயலாற்றுகிறார்கள் என்று பிற ஆசிரியர்களிடத்தில் கேட்பதற்கு சிறந்த ஆசிரியர்கள் பயப்படுவது இல்லை. இது என்ன செயல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 25 பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கற்பவர் அப்படின்றாங்க. கண்டினியூஸ் லேர்னர் எப்படி நடத்துறான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் தொடர்ச்சியாக கற்பவர்ன்றாங்க. சரியான பதில் ஏ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. 26, ஓர் ஆசிரியராகிய நீங்கள் மாணவர்களிடம் ஆக்கத்திறனை வளர்க்க மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் பாடப்புத்தக வினாவிடைகளில் பயிற்சி எடுத்தல், கிளர் வினாக்கள் கேட்டல் அப்படின்றாங்க. அடுத்து நூலக பயன்பாட்டை மேம்படுத்தல், போட்டிகளில் பங்கேற்க செய்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் ஒரு ஆசிரியராக என்ன செய்வீங்க அப்படின்றதான் இவங்க கேள்வி. ஆக்கத்திறனை வளர்க்க, ரைட்டா. ஸோ அதுதான் பார்க்கணும். இது டெவலப் கிரியேட்டிவிட்டி அமாங் த ஸ்டூடெண்ட் அப்படின்றாங்க. கிரியேட்டிவிட்டி வளர்க்கறது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இது வந்து சரியான பதில் வந்து 26 வந்து பார்த்தீங்கன்னா பிசிடி கொடுத்துருக்காங்க. பி வந்து சரியா, அதாவது கிளியர் வினாக்கள் கேட்டல் அப்படின்றாங்க. ஸோ இதுவும் சரின்றாங்க. சி ஆப்ஷன், நூலக பயன்பாடு மேம்படுத்தல், அதுவும் சரின்றாங்க. போட்டிகளில் பங்கு எல்லாமே சரின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் இல்லை, அதாவது பாடப்புத்தக வினா விடைகளில் பயிற்சி எழுத்தில் வந்து கிரியேட்டிவிட்டி கிடையாது. ஸோ வந்து
கிளர் வினாக்கள் கேட்கலாம், லைப்ரரி பயன்படுத்த சொல்லலாம், போட்டிகளில் வந்து பங்கு பெற செய்தல், இது எல்லாமே வந்து கிரியேட்டிவிட்டிக்கு யூஸ் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் கடைசி மூணு ஆப்ஷன் சரியா, இந்த ஏ ஆப்ஷன் மட்டும் கிடையாது. ஸோ வந்து டி வந்து சரியான உடை. 27 வந்து கரெக்ஷன் இருக்குது, பார்க்கலாம் என்ன கேள்வி பாருங்க. இன்றைய காலகட்டத்தில் சமூக ஊடகங்களில் வாயிலாக கற்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது, அவற்றில் வரும் கருத்துக்களை மாணவர்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என சமூகம் விரும்புகிறது அப்படின்றதான் இந்த கேள்வி. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்மறையான கருத்துக்கள், நேர்மறையான கருத்துக்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, நேர்மறை மற்றும் எதிர்மறையான கருத்துக்கள், பொழுதுபோக்குக்கான கருத்துக்கள் அப்படின்றாங்க. ஸோ டென்டேட்டி கீப்படி இவங்க கொடுத்துருக்கிறது 27வது கேள்விக்கு வந்து நேர்மறை மற்றும் எதிர்மறையான கருத்துக்கள் சி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஃபைனல் கீழே பி தான் கொடுத்துருக்காங்க, எதிர்மறையான கருத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் சாரி பி 22 நேர்மறையான கருத்துக்கள், பாசிட்டிவ் கான்செப்ட் அப்படின்றதான் வந்து சரியான விடைன்னு சொல்லி ஃபைனல் ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ 27 எது சரி, நேர்மறையான கருத்துக்கள், இதுதான் ஃபைனல் கீபடி ரைட்டா. ஸோ இதான் வந்து கொடுத்துருக்காங்க 27 பி. ஃபர்ஸ்ட் டென்டேட்டிவ்ல என்ன கொடுத்தாங்க, நேர்மறை மற்றும் எதிர்மறைன்றாங்க ரைட்டா. ஸோ இப்போ வந்து மாத்திட்டாங்க 28 பார்க்கலாம், 28 கரெக்ஷன் இருக்கு. என்ன கேள்வி, வகுப்பறையில் ஒரு நல்ல ஆசிரியர் டேஸ் ஊக்குவிக்க வேண்டும், ஒரு நல்ல ஆசிரியர் வந்து கிளாஸ்ல என்ன ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, என்கரேஜ் என்ன பண்ணணும், அவ்வப்போது கேள்வி கேட்டு சந்தேகத்தை தீர்த்து கொள்வதை, தேவையற்றதை குறித்து புறம் பேசுதல், மாணவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளல், மாணவர்களுக்கு எழும் சந்தேகங்களை குறித்து வைத்து கொண்டு வகுப்பின் இறுதியில் கேட்க செய்தல்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ டென்டேட்டிவ் கியூ படி இவங்க சொன்னது தேவையற்றதை குறித்து புறம் பேசுதல் அப்படின்றாங்க, அப்படி செய்யலாமா ஒரு நல்ல ஆசிரியர். ஸோ டென்டேட்டிவ் கியூ படி 28 பி தப்பு ரைட்டா. ஸோ 28 வந்து இவங்க ஃபைனல் கீ ஆன்சர் படி என்ன சொல்கிறாங்கன்னா 28 ஏ போட்டிருக்காங்க, அவ்வப்போது கேள்விகள் கேட்டு சந்தேகத்தை தீர்த்து கொள்வதை, இதுதான் வந்து ஊக்குவிக்கணுன்றாங்க ரைட்டா. அவ்வப்போது கேள்விகள் கேட்டு சந்தேகம் இருந்துச்சுன்னா தீர்த்து கொள்ளணும் அப்படின்றதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து ஃபைனல் கீ ஆன்சர் படி இவங்க சொல்கிறது முதல் ஆப்ஷன் வந்து சரி ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபைனல் கீ ஆன்சர் படி சரி ரைட்டா, ஈ ஆப்ஷன். முப்பதாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்டார் போட்டாங்க. ஸோ அப்ப கேள்வியே தவறு அல்லது ஆப்ஷன் தவறு அல்லது பொருந்தல ரைட்டா. ஸோ பல் ஊடக பொருட்களே அவற்றை பண்புடன் பொறுத்துக்குன்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்க ஆன்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஏதோ தவறு இருக்கு. Find out the correct option by matching the major components of multimedia with its uses னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டார் போட்டாங்க ரைட்டா. ஸ்டார் போட்டாங்கன்னா அது உங்களுக்கு வந்து கிடையாது, ஏதோ தப்பு இருக்குது கேள்வியிலே தப்பு, இவங்க வந்து ஆன்சரே கொடுக்கல ரைட்டா. ஸோ அதனால் இந்த கேள்வியை விட்டுடுங்க, இது வந்து ஸ்டார் கொடுத்தாச்சு 30வது கேள்வி ரைட்டா. ஸோ 15வது தேதி காலையில் நடந்த எக்ஸாமில் 12, 13, 27, 28, 30 சொல்லி மொத்தம் 5 கேள்வியில் கரெக்ஷன் இருந்துச்சு ரைட்டா. சரி அடுத்தது மூணு பார்த்துட்டோமா. 15வது தேதி மதியம் நடந்தது ரைட்டா மாலையில். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம 100 கேள்விகள் தான் பார்க்க முடியும், இதே வந்து வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ 30, 60, 90 பார்த்தாச்சா, ஒரு 10 கேள்விகள் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன கரெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். கற்றலில் கருத்து வரைபடத்தை மேம்படுத்தியவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பாருங்கள், முரே மற்றும் மோர்கன் அப்படின்னு போட்டிருக்கு, நோவாக் மற்றும் கோவின் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ சரியான உடைய வந்து நோவாக் மற்றும் கோவின் அப்படின்றதான் பிஎஃப்ஸ் வந்து சரிதான். நோவாக்கின் கருத்துப்படி பொதுமை கருத்து வரைபடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்றாங்க, இது வந்து அறிவுசார் வரைபடம் அதாவது காங்னிட்டிவ் மேப். ஸோ சிஎஃப்ஸ் வந்து சரியாக தான் இருக்குது. ஸோ அடுத்தது பார்க்கலாம் 3வது கேள்வி, புதிய செய்திகளை அறிந்து கொள்ளும் போது பழைய செய்திகள் நன்றாக அறிந்து கொள்ளும் கற்றல் செயல்பாடானது டேஸ்ன்றாங்க, இது வந்து கற்றல் மேம்பாடு. ஸோ கற்றல் மேம்பாடு என்ற ஏப்ஷன் வந்து சரியாக தான் இருக்குது. 4வது, திரைப்படங்களை உற்று நோக்குவதன் மூலம் குழந்தைகள் நடிகர் நடிகைகளை போல செய்வது எவ்விதியின் பின்பற்று அப்படின்றாங்க ரைட்டா. ஸோ நடிகர் மாதிரி வந்து இது பண்ணுறது ரைட்டா, இது வந்து ஒப்புமை விதி, ஒப்புமை விதி அப்படின்ற சிஎப்ஷன் வந்து சரியாக இருக்குது.
சோ ஐந்தாவது கேள்வி, வாய்மொழி கற்றலுக்கான தொகுப்பை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அடையாள குறியீடு, படங்கள், குறியீடு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சயின்ஸ், பிக்சர், சிம்பிள், இதான் வந்து வாய்மொழி கற்றலுக்கான தொகுப்பை தெரிவு செய்க. சோ முதல் ஆப்ஷன் வந்து சரியா தான் இருக்கு, ரைட்டா. அஞ்சு ஆறு பாருங்க, அனைத்து உயிரினங்களும் உயிரினங்களிலும் வாழ்நாள் முழுவதும் காணப்படும் செயல் என்னன்றாங்க. வாழ்நாள் முழுவதும் என்ன இருக்குன்னா கண்டிப்பா அது கற்றலா தான் இருக்கும். ஸோ வந்து லேர்னிங் என்பது சரி. ஸோ ஆறாவதுக்கு முதல் ஆப்ஷன். ஏழாவதுக்கு, மனிதனின் எந்த இரு மனப்போக்குகளுக்கு இடையே சமநிலை இருக்கும் அப்படின்றாங்க. சரியான பதில் வந்து ஒருங்கமைத்தல் மற்றும் இணங்குதல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, ரைட்டா. ஸோ வந்து ஆர்கனைசேஷன் அண்ட் அடாப்டேஷன்ன்றாங்க, அது ஒருங்கமைத்தல் மற்றும் இணங்குதல். ஸோ பி ஆப்ஷன் வந்து சரி. எட்டாவது கேள்வி, செல்விக்கு மிகவும் மோசமான கையெழுத்து உள்ளது, எவ்வகை தேற்றத்திற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து எந்த தேதிக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு மோசமான கையெழுத்துன்றது முடியாச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட்டா. ஸோ சிலவராட்சி, பலக்காரணி, சமுதாய மேம்பாடுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முடியாச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட்டா. எட்டாவது. ஒன்பது பாருங்க, ஈயம் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த தனிமம், இவை ரத்தத்தில் 60 அந்த யூனிட் இருக்கும்லையே அதை கொடுத்துருக்காங்க. விட அதிகரிக்கும் போது உடலில் ஏற்படுத்துவது என்னன்றாங்க. ஈயம் வந்து நம்ம உடம்புல அதிகரிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மூளை வீக்கம் மற்றும் ரத்தப்போக்கு வந்து ஏற்படும், ரைட்டா. ஸோ பிரெயின் ஸ்வெல்லிங் அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ மூளை வீக்கம் மற்றும் ரத்தப்போக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈயம் வந்து நம்ம உடம்புல அவங்க கொடுத்துருக்க அந்த மைக்ரோ மில்லிகிராம் இருக்கு இல்லையா, யூஜி போட்டு அதை கொடுத்துருக்காங்க டிஎல்னு. ஸோ இதை விட அதிகரித்தா இதெல்லாம் நடக்கும், ரைட்டா. ரைட், பத்தாவது கேள்வி பார்க்கலாம். விகிதாசார சிந்தனை ஏற்படுத்தும் நிலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து முறையான மன செயல்பாட்டு நிலை அப்படின்றதும் சரி, ரைட்டா. ஸோ வந்து முதல் ஆப்ஷன் சரியாக தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம 100 கேள்விகள் பார்த்துருக்கோம், ரைட்டா. ஸோ 14ஆம் தேதி பார்த்தாச்சு, 15ஆம் தேதியில் மதிய ஷிஃப்ட்டில் ஒரு 10 கேள்வி பார்த்துருக்கோம். ஸோ 100 கேள்வி ஆகிருக்கு. ரிமைனிங் கேள்வி எல்லாமே அடுத்தடுத்த சீரீஸில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போச்சு. 100 கேள்வி இருக்குது, மொத்தம் 360 கேள்வி இருக்குது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நம்ம விரைவில் வந்து முடிச்சுக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புகிறோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதுனா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பார்க்கறது எல்லாமே ஃபைனல் கே ஆன்சர் பண்ணி நம்ம சைக்காலஜி பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.